சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எல்லாம் இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த சொக்கு குடும்பத்து மேல சம்பந்தம் இருக்கே. எனக்கு எப்படியாவது அந்த சொக்கு குடும்பத்தை வழிவாங்கி ஆகணும். அதுக்காகத்தான் நான் யோசனை சொல்ல உங்ககிட்ட வந்திருக்கேன். இங்க பாரு, எங்களுக்கு அந்த சொக்கு குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியாது. எங்களுக்கு அந்த இடம் வேணும், ஆனா அந்த சொக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒண்ணு, அந்த இடம் என் கைக்கு வரணும், இல்ல அந்த சொக்கு அந்த இடத்த வாங்கி அனுபவிக்க முடியாம கெடுக்கணும். எனக்கு என்னமோ உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது கஷ்டம்னு தான் தோணுது. ஏன் அப்படி சொல்ற? சொக்குதான் இன்னும் பணம் ரெடி பண்ணலையே. பணத்தை ரெடி பண்ணத்தான் பிரசாத் வந்துட்டானே. 4 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான். சும்மா இப்படிங்கிறதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு இடத்த முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னா நாங்க போட்ட திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதுதான். அப்படி என்ன திட்டம் போட்டீங்க? சொக்கு அந்த இடத்துல இசை பள்ளி ஆரம்பிக்க போறாராம். அந்த இசை பள்ளி தொடக்க விழா அன்னைக்கு நாங்க அங்க குண்டு வைக்க போறோம். குண்டு வெடிச்சா அந்த இடமும் காலி, அங்க வந்த அத்தனை பேரும் காலி, அதோடு நீங்களும் காலி. ஓ யானையும் யோசனையும். இப்பதான் இந்த இடத்தை பத்தி அந்த வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க குண்டு வச்சீங்கன்னு வைங்க, ஈஸியா போலீஸ் உங்களை பிடிச்சிருமியா? உள்ள கொண்டு போட்டுருவாங்க, உள்ள போட்டுருவாங்க. ஆயிசுக்கு வெளியே வர முடியாது, பரவாயில்லையா? அது என்னவோ உண்மைதான், ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லையே. வேற வழி இருக்கு, அத சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியது பிரசாத். பிரசாத்தோட பணம் இருக்கிறது கோர்ட்ல. கோர்ட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு பிரசாத் பேங்க் போவான். நம்ம என்ன பண்றோம்? கோர்ட் வாசல்லே பிரசாத்த போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டவனு அவங்களால எப்படி இந்த இடத்த வாங்க முடியும்? நமக்கு இடமும் கிடைக்கும், பிரசாத்தோட பணமும் நமக்கு கிடைக்கும். எப்படி யோசனை? பிரசாத்த கொண்டா மட்டும் போலீஸ் எங்களை பிடிக்காத. ஐயோ ஐயோ, கூறுகட்ட குப்பா. பல பேரை கொண்டு மாட்டிக்கிறதுக்கும் ஒரு சில பேரை கொண்டு எஸ்கேப் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குயா? பிரசாத்த போட்டு தள்ளிட்டு நம்ம அடிக்க போறோம் பணம் 4 கோடி ரூபாய். இதுல 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கேஸ்ல இருந்து வெளியே வந்துட முடியாதா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா, பிரசாத் கோர்ட்ல இருந்து பணத்தை வாங்க போறாருங்கிற விஷயம் உண்மைதானே? மத்தவன் வாயில இருந்து வந்தாத்தான் அது விஷயம். இந்த வாயில இருந்து வந்துச்சுன்னா அது அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆனா பிரசாத்த வெட்டுறதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிடலாம்ல? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்யா. அப்படின்னா சரி, நம்ம நேரா கோர்ட் வாசலுக்கு போறோம். பிரசாத் வெளியே வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்த உடனே அவனை போட்டு தள்ளிட்டு பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடிடுறோம். ஓகேயா? ஓகே, வாங்க போலாம். வாங்க. வாங்க வாங்க. நீ பாருங்க, எனக்கு கிடைச்ச தகவல் படி இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசாத் காசை வாங்கிட்டு வெளியே வந்துருவான். அப்படி அவன் வெளியே வந்த உடனே கச்சிதமா காரியத்தை முடிச்சிடணும். முடிச்சிடலாம், ஆனா அவன் கூட துணைக்கு ஆளுங்க வருவாங்களான்னு தெரியல. அவனுக்கு ஏதியா துணை? மொத்தத்துல 2-3 பேர் வருவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதானே? வெட்டி சாச்சிடலாம். சாச்சிருங்க. ஆயுதம் எல்லாம் கொண்டாந்துருக்கல? இதோ இருக்குல்ல, பத்தாது. போதும் 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 போதும். ஏப்பா, இன்னும் பழைய காலம் மாதிரியே அறுவாலை தூக்கிட்டே திருறீங்களே. துப்பாக்கி பாக்கி இல்ல? அதெல்லாம் சரிப்பட்டு வராதியா? இதான் லாய்க்கு. ஏன், இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, கோடிக்கணக்கான அளவு பிசினஸ் பண்ற ஆளுங்க, அதுக்கு தக்கன ஆயுதங்களை மாத்தலாம் என்னதான், வேற ஒண்ணு இல்ல. யோ ஜோசியம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தெரியும்ல. என் கையில அருவாள் எப்படி சுத்தும் நீ பார்த்தது இல்லையா? கொஞ்ச நேரத்துல காட்டுறேன் பாரு. நல்லா சுத்துங்க, அதெல்லாம் உங்க சௌரியம். ஆனா ஒண்ணு, அவ வெளிய வந்த உடனே அருவாளை சரமாரியா வீசிட்டு அவன் கையில இருக்க பணப்பட்டிய மட்டும் தூக்கிட்டு ஓடிடுறான். அதுதான் முக்கியம். அதுக்குதான் நினைக்கிறோம், எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. ஜோசியா, என்னயா இந்த ஆளு வரா? இந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுயா, டேஞ்சரான ஆளாச்சே. ஐயோ போயாவுட்டு, இவெல்லாம் ஒரு ஆளுட்டு. இவனு போய் பயந்துட்டு இருக்க? இப்பதானே சொன்னேன் என் கையில அருவா அப்படி எப்படி சுத்தும்னு. சுத்தி காமிக்க வேண்டியதே, டேஞ்சரான ஆள் தானே. உன் அருவாளை வச்சு அவனை பஞ்சர் ஆக்கு. அவ என்ன ஆயுதத்தோடைய வர்ற, வெறுங்கைய வீசிட்டானே வர்ற, அப்புறம் என்ன உனக்கு பய வேண்டி கிடக்கு? இருந்தாலும் ஒரு சின்ன யோசனை தான்யா. யோசிக்கவே யோசிக்காத, எப்படி வந்தாலும் வெட்டி சாச்சிட்டு பணப்பட்டி எடுத்துட்டு ஓடிடுறோம், புரியுதா? ரைட்யா, என்னானாலும் சரியா, ஒரு கை பாத்துருவோம். தக்கிட்ட தக்கிட்ட தூம் தூம் தக்கிட்ட தக்கிட்ட தூம் தூம் தக்கிட்ட 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 தூம் தூம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட
தெரியாது. ரெண்டு மூணு பேர் தான் வருவாங்கன்னு சொன்ன, பத்து பதினஞ்சு பேர் வராங்க. அதான் ஏன் எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த நெல்லிப்பை ஏதோ சதிவேல பண்ணிட்டான் நினைக்கிறேன். என்னமாமா இவ்வளவு பிரம்மாண்டமான பாதுகாப்பு போட்டிருக்கீங்க? போங்க. பொட்டிய பின்னாடி வச்சுட்டு வண்டியில உட்காரு. என்ன வச்சிட்டியா? வச்சுட்டே. பின்னாடி வைக்க சொன்ன பொட்டிய பைக்கு பின்னாடி வைக்காம தரையில வைக்கிறான்டா. Oh!